This is Balajaya, your CS instructor. So, நேத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 7th chapter நம்ம ஸ்டார்ட் பண்ணலையா ஃபங்க்ஷன்ஸ் ஞாபகம் இருக்கு இல்லையா? சோ ஃபங்க்ஷனோட டைப் பார்த்தோம், எப்படி டிஃபைன் பண்றது இதெல்லாம் பார்த்திருந்தோம். சோ அப்படியே அதுக்கு அடுத்த மெசேஜஸ் நான் வந்து இந்த கிளாஸ்ல நம்ம அப்படியே கண்டினியூஸா பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் எழுதிருக்கோம், ஃபங்க்ஷன் வித்வுட் பாராமீட்டர் ஞாபகம் இருக்கு இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எழுதிருக்கோம். சோ அடுத்து தான் இன்னும் ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். So function starts with the def of the keyword, define of the keyword. So function of the name hello is only good. So in the manakam column, so in the parameter na yenge kudukla. So idu vandu pathinga appadina without parameter appadina or example. So idu kudukla chinada or message kudukena print pannadukku. So print la or message normal python appadina or message print பண்றதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் இங்க எழுதுறோம் சரிங்களா? சோ இதோட ஃபங்க்ஷனோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதனால இந்த இடத்துல நம்ம ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறோம் ஓகேங்களா? இதுதான் ஃபங்க்ஷனோட கான்செப்ட். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ற பார்க்க நம்ம எப்படி கால் பண்ணுவோம் யூசிங் இட்ஸ் நேம். சோ அப்ப ஹலோ அப்படிங்கறத நான் கால் பண்ணனா எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? ஹலோ அப்படிங்கற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணா எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? சோ பைதான் அப்படிங்கற அவுட்புட் கிடைக்கும். இது நார்மலா நமக்கு தெரியும் சரிங்களா?